எல் என் சொல்யூஷன்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கிளாஸ் 9 செவன்த்து சாப்டர் மென்சுரேஷனில் எக்ஸசைஸ் 7.1 சம் நம்பர் 2. ஓகே, தி சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்குலர் கிரவுண்ட் ஆர் 22 meter, 120 meter, 122 meter. ஃபைண்ட் தி ஏரியா அண்ட் காஸ்ட் ஆஃப் லெவலிங் த கிரவுண்ட் அட் த ரேட் ஆஃப் ருபீஸ் 20 per meter square. இப்போ சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3 sites கொடுத்துருக்காங்க. சைட்ஸ் 22 meter, 120 meter அண்ட் 122 meter. இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 22 meter, பி இஸ் ஈக்குவல் டு 120 meter, சி இஸ் ஈக்குவல் டு 122 meter எழுதி. இப்போ நம்ம யூஸிங் ஹெரான்ஸ் ஃபார்முலா, நம்மளுக்கு வந்து ஏரியா கண்டுபிடிக்கணும்னா ரூட் ஆஃப் எஸ் இன்டூ எஸ் மைனஸ் ஏ இன்டூ எஸ் மைனஸ் பி இன்டூ எஸ் மைனஸ் சி. ஓகே, இதில் வந்து நம்ம எஸ் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு எஸ் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பை டூ. இப்போ ஏ 22 ப்ளஸ் 120 ப்ளஸ் 122 பை டூ, மொத்தமாக ஆட் பண்ணால் 264 இஸ் டிவைடட் பை டூ, 132 meter. ஓகே, இப்போ ஃபார்முலாக்கு வருவோம். இப்போ ரூட் ஆஃப் எஸ்ஸோட வேல்யூ 132, அப்போ அதுலேருந்து ஏவையும் பியையும் சிஐயுமே சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ 132 minus 22, 132 minus 120, 132 minus 122. இப்போ 132 into 132 22 சப் பண்ணால் 110 into 132 120 சப் பண்ணால் 12 into 132 122 சப் பண்ணால் 10. ஓகே, ஓவரால் எல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த நம்பர் வரும், 174240. ஓகே, இப்போ இதை வந்து ஸ்கொயர் ரூட்லேருந்து நம்ம எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு இதை என்ன பண்ணணுன்னா ஃபேக்டர் பண்ணி பார்க்கணும். ஓகே, 174240. ஓகேவா, இப்போது 2 tables 8 times 16, 7 times 14, 1200. நெக்ஸ்ட்டு 2 tables 4 3 5 6 00. அகெயின் 2 tables 2 1 7 8 0 0. அகெயின் 2 tables 1 time 1 போகாது 0, 8 times 16 பேலன்ஸ் 1, 9 times 18 0 0. இப்போ 3 tables பண்ணிக்கலாம், 10, 3 times 9 பேலன்ஸ் 1, 6 times 18 3 0 0. அகெயின் 3 tables 1 time 2 time 1 time 0 0. இப்போ 121 பார்த்தீங்கன்னா லெவல் டேபிளில் ஈஸியாக இருக்கும், 11 0 0. அகெயின் லெவல் டேபிளில் 1 time 0 0. இப்போ 100 பார்த்தீங்கன்னா 10 tens are 100. இப்போ இந்த ஃபேக்டர் எல்லாம் நம்ம இதுக்குள்ளே போடணும், ரூட்டுக்குள்ளே. இப்போ 1 2 3 4 2 இருக்குது, 2 into 2 into 2 into 2, அடுத்து 2 3 இருக்குது, into 3 into 3 இன்ட்டு, அடுத்து 2 11 இருக்குது, into 11 into 11, அடுத்து 2 10 இருக்குது, into 10 into 10. இப்போ ரூட்குள்ளே இருக்கிறத நம்ம வெளியே எடுக்கும்போது இந்த 2 2 ல 1 2, இந்த 2 2 ல் 1 2, இந்த 2 3 ல் 1 3, இந்த 2 11 ல் 1 11, இந்த 2 10 ல் 1 10. அப்போ ரூட்லேருந்து வெளியே எடுத்துடும். அப்போ இது எல்லாமே நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 1320 meter square. ஓகேவா, மல்டிப்ளை பண்ணி கரெக்டாக பாருங்கள், 1320 meter square வரும். இப்போ காஸ்ட் ஆஃப் கிவன் வந்து காஸ்ட் ஆஃப் லெவலிங் 1 meter square ருபீஸ் 20. அப்போது தெர்ஃபோர் காஸ்ட் ஆஃப் லெவலிங் 1320 meter square 1320 இஸ் மல்டிப்ளைடு பை 20. மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 26400 வரும். தெர்ஃபோர் காஸ்ட் ஆஃப் லெவலிங் 1320 meter square இஸ் ஈக்குவல் டு ருபீஸ் 26400. நம்பர் 3, த பெரிமீட்டர் ஆஃப் ஏ ட்ரையாங்குலர் பிளாட் இஸ் 600 meter. இஃப் த சைட்ஸ் ஆர் இன் த ரேஷியோ 5:12:13, தென் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த பிளாட். அந்த எஸ் செமி பெரிமீட்டர் கொடுத்துட்டாங்க, 600 meter. இப்போ நம்மளை சைடு வந்து ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதை நம்ம கண்டுபிடிச்சி
சைடு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சு அப்புறம் தான் நம்ம ஏரியா கண்டுபிடிக்க முடியும். ஓகே சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா எஸ் அதாவது செமி பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 600 மீட்டர் கிவன். இப்போ சைட்ஸ் ஆர் இன் த ரேஷியோ 5:12:13. அப்போ நம்ம இந்த மாதிரி ரேஷியோவில் வரும்போது நம்ம 5x + 12x + 13x இப்போ டோட்டல் வந்து ஆட் பண்ணால் 30x. இப்போது எஸ்ஸோட ஃபார்முலா a + b + c/2 இல்லையா, இது மூணுமே ஆட் பண்ணால் 30x/2 அதை தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். இஸ் ஈக்குவல் டு எஸ்ஸோட இது தான் 600. அப்போ 30x இது இங்கே போகும்போது 1200 மல்டிப்ளையில் போகுது 1200. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1200 இஸ் டிவைடட் பை 30. அப்போது என்ன வரும்னா 40. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 40. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 40 வந்து நம்ம இதிலெலாம் சப்ஸ்டியூட் பண்ணால் தான் நம்மளுக்கு சைஸ் கண்டுபிடிக்க முடியும். தேர்ஃபோர் 5x இஸ் ஈக்குவல் டு 5 × 40 = 200. 12x இஸ் ஈக்குவல் டு 12 × 40 = 480. 13x இஸ் ஈக்குவல் டு 13 × 40 = 520. தேர்ஃபோர் த சைட்ஸ் ஆர் 200 மீட்டர், 480 மீட்டர், 520 மீட்டர். ஓகேவா, இப்போ நம்ம ஏரியாக்குள்ளே போகலாம். ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலாவை அப்படியே எழுதிக்கலாம். ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. எஸ் தான் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ஆல்ரெடி கொடுத்துருக்காங்கல்ல 600. 600 மைனஸ் எஸ் மைனஸ் ஏக்கு -200. அதே போல் 600 − 480 இன்ட்டு 600 − 520. 600 அப்படியே போட்டுக்கலாம். இன்ட்டு 600ல் 200 போனால் 400, இன்ட்டு 600ல் 480 போனால் 120, இன்ட்டு 600ல் 520 சப் பண்ணால் 80. இப்போ இதை ஓவரால் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் வரும், 2304 1 2 3 4 5 6 0ஸ் இருக்குது. ஓகேவா, இப்போ இதை நம்ம பெருசாக இந்த இத்தனை ஜீரோ இருக்கிறதுனால பெருசாக நம்ம ஃபேக்டர் பண்ணி பார்க்காம இந்த 2304 மட்டும் நம்ம ஃபேக்டர் பண்ணுவோம். இதை வந்து நம்ம 3 3 பிரித்தோன்னா 1000 × 1000. ஓகேவா, அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன், 1000 × 1000 வரும். அப்போ இதுக்கு மட்டும் தனியாக ஃபேக்டர் பண்ணி பார்க்கலாம். 2304 டூ டேபிளில் 1 டைம் 1 டைம் 5 டைம் 2 டைம் அகெயின் 2 டேபிளில் 5 டைம் 10 7 டைம் 14 6 டைம் 12 டூ டேபிளில் 2 டைம் 4 8 டைம் 16 அண்ட் பேலன்ஸ் 1 இருக்கு இல்லையா 8 டைம் 16. டூ டேபிளில் 1 டைம் 4 டைம் 8 4 டைம் 8 அகெயின் 2 டேபிளில் 72 டைம் அகெயின் 2 டேபிளில் 36 டைம் அகெயின் 2 டேபிளில் 18 டைம் அப்புறம் 2 டேபிளில் 9 டைம் 3 டேபிளில் 3 3. இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 2 இருக்குது, 2 3 இருக்குது. அதை தான் நம்ம இங்கே ரூட்டுக்குள்ளே போடுறோம். 8 2 2 × 2 × 2 × 8 8 டைம் போட்டு × 3 × 3 போட்டு மறக்காமல் இந்த 1000 × 1000 போடுறோம் ரூட்டுக்குள்ளே. இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுக்கும்போது இந்த 2 2லேருந்து 1 2, 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 இந்த 2 3லேருந்து 1 3, இந்த 2000லேருந்து 1000. ஓவரால் இதெல்லாம் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 2 ஸார் 4 4 2 ஸார் 8 8 2 ஸார் 16 16 3 ஸார் 48 48 × 1000 48,000 meter square. அப்போது ஏரியா ஆஃப் த பிளாட் என்னென்னா 48,000 meter square.